ராமநாதன், இப்போ நீங்கள் என்ன இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்கள்லையும் இந்த பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை பற்றி மெடிக்கல் கட்டுற ஆங்கிலத்தில் ஏராளமாக மலை போல குவிஞ்சிருக்கு. உள்ளே போய் படித்து பார்த்தா அவ்வளோ ஈஸியாக நம்ம அதை ஒதுக்கி தள்ளிட முடியாது. பிளேட்லெட்டுன்னு சொல்லக்கூடிய டபிள்யூபிசி ஆர்பிசி இந்த கவுண்டிங்கில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்படுத்து? இன்சைட் த பாடியில் ப்ளீடிங், உங்களோட மருத்துவத்தனமாக நான் கேட்கலை, அது டாக்டர்கிட்ட தான் கேட்க போகிறேன். சாந்திட்ட இப்படிப்பட்ட ப்ளீடிங் வரப்போது இதெல்லாம் எவ்வளோ மோசமான உட்புற சுவர்களில், அதாவது அப்டோமினலில் உள்ளே வரக்கூடிய கசிவுலாம் மிக ஆபத்தானது. இரத்த உறைதலை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது. ஹையாக ப்ளீடாகி ஆளை இறந்து போயிடுவான். அதை நான் டாக்டரை கேட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கிறது? சிட்டியில் பாருங்கள், கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், இது என்ன காரணங்களால் இதை எப்படி தடுக்க முடியும்? மக்கள் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால் என்ன காரணங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த நகர கட்டமைப்பு இருக்கு பாருங்க ஐயா, சொல்லுங்க. இந்த நகர கட்டமைப்பு, அதாவது நகரத்தினுடைய கட்டமைப்பு முழுவதுமே முதல் மாடி தான் கட்டணும். கிரவுண்ட் ஃப்ளோரை மண்தரையாகவே விட்டு வைத்திருந்தா நிறைய தண்ணீர், மழை தண்ணீர் விழுவதோ அல்லது மற்ற சாக்கடை தண்ணீர் விழுவதோ, இதையெல்லாம் ஒரு ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி போட்டு அதை வந்து இங்கே அடிக்கிற வெயிலில், இன்றைக்கெல்லாம் அடித்த வெயில்னு பாருங்கள், கிட்டத்தட்ட தண்ணீர் தேங்குவதை வந்து அங்கங்கே குறைத்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதல் மாடியை மட்டும் கட்டி கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோரை மண்திரையாகவே விட்டு, அதாவது பூசாமல், சிமெண்ட் போட்டு பூசாகாமல் ஒரு அரசாங்கமே சட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பாதி பிரச்சனை வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்றால் தண்ணி வந்து தேங்காது அப்படின்னு சொன்னால் மாடியிலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் கிணத்தில் விழுந்துடும், அல்லது மற்ற தண்ணீர் வந்து அந்த மண்தரையில் விழுந்து விட்டால் அது ஓரளவுக்கு தண்ணீரை உறிஞ்சு கொள்ளும். இங்கே மெட்ராஸில் உள்ள இவ்வளவு அடிக்கிற வெயிலில் உறிந்து கொள்ளும், அதனால் இப்போ தேங்காது அப்படின்னு சட்டம் போடணும்னு நினைக்கிறேன். அரசாங்கம், அரசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அரசுக்கு சொல்கிறேன். இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் அது மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையுமே கண்டுகொள்வதில்லை. இன்றைக்கி பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக ஆதரவாக கருத்து சொல்லக்கூடியவர் கூட, பள்ளிச்சாலைகளையும் நம்ம காவல் நிலையங்கள்லேயும் சமூக பிரச்சனைகள்லையும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை அப்படின்னு இன்றைக்கி பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் அது வந்து வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சங்கரங்கோவிலில் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மீது நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுலேயுமே ஒரு கவனம் செலுத்தாமல் இது வந்து ஒரு விட்டேத்தியாக ஏதோ உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னுங்கிற ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனையில், அது காவல்துறை லாக்கப்பு மரணங்களாக இருக்கட்டும், ஏதாவது இந்த அரசாங்கம் தடுத்திருக்கிறதா? சுற்றறிக்கை சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கும்போது கூட சொன்னார், காவல்துறை மரணங்களை குறைக்கணும், தடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சாதி பிரச்சனைகளை ஒழிப்பதற்கு ஏதாவது, அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மீது நடக்கின்ற தாக்குதலை ஏதாவது குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்திருக்கிறதா? அதே வேளையில் தான் இந்த டெங்கு பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் முயற்சி செய்யும். அதாவது எந்த முயற்சியையும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் செய்யாது. செவிலியர்கள் இந்த அரசாங்கத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, இவங்களெல்லாம் செவிலியர்கள்லாம் கொரோனா காலத்தில் இவங்க போராடி இருக்காங்க, இவங்க இப்போ இந்த வேலை பார்த்துருக்காங்க, மிக உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நர்சஸ் எல்லாம் இன்னை வரையும் பெர்மனெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்காமல் ஒரு வஞ்சிக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுவதும், மற்ற சமயங்களில் ஆளுங்கட்சியாக வந்தபோது அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்காமல் அவர்களை வஞ்சிக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. எந்த பிரச்சனையிலையுமே அவர்கள் வந்து, அது கொலை கொள்ளையை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசியிலெல்லாம் 40 நாளில் 30 கொலை விழுந்திருக்குங்க. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா? 40 நாளில் 30 கொலை விழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் ஏதாவது ஒரு யூடியூபர்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வீரியமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கி வச்சிடுறாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் நீங்கள் சொன்னீங்களே, கொசு கடிப்பதற்கு அரசாங்கம் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் கொசு அரசாங்கம் காரணம் இல்லை என்று சொல்லலை. அரசாங்கம் என்ன இதை தடுப்பதற்கு இல்லை, முதல் சுற்று, அதாவது நீங்கள் முன்னுரையில் சொல்லும்போது கொசு கடிப்பதற்கு அரசாங்கம் காரணம் இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் கொசு உற்பத்தி ஆகுவதற்கு அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் எந்த விதமான பாதுகாப்பு முறைகளையும் சொல்லலை. இன்னே வரையும் சார் டீட்டெயிலாக இவ்வளவு டீட்டெயிலாக சொன்ன மாதிரி கூட, விளக்கமாக சொன்ன மாதிரி கூட, இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தலையும் கொடுக்கவில்லை. அவ்வளவு கேவலமான அரசாங்கமாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்கிறது. பல பிரச்சனைகளில் அரசு அக்கறை எடுக்காத மாதிரி வந்து இதுலயும் அரசு அக்கறை எடுக்கல. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கு. கும்பகோணத்துல 26 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க டெங்குவால, ஆனா 3 பேர் தான் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு கேவலமான அரசாங்கத்தினுடைய உதாரணங்கள் தான். பேசுவோம்.